ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்ட்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்களை கீரை சாப்பிட வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் இல்லையா? அதை ரொம்ப சுலபமாக்குறதுக்காக இன்றைக்கி நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் பார்க்க போகிறோங்க. பாலக் சப்பாத்தி, அப்புறமா பாலக் தோசை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பஞ்ச் அளவுக்கு பாலக்கீரை எடுத்து அதை நல்லா சுத்தப்படுத்தி தண்ணியில் நல்லா அலசி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், ரெண்டு பல் பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம இந்த ரெண்டு டிஷ்க்கும் காமனாக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோங்க. அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இந்த பாலக்கிளைகள் அதில் சேர்த்துக்கிறேன். இந்த பாலக்கிளைகள் வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க, ஏன்னா கீரை தானே தண்ணி விடும், அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக விட்டு எடுத்துக்க போகிறோம். கீரை கடையிறோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க. இது சரியாக 2 நிமிஷம் வெந்தால் போதுங்க. அதுக்கு மேலே வேக வச்சோன்னா கீரையில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். அது மாதிரி கீரையை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. இப்போது நம்ம வேக வச்சதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதுதான் ரெண்டுத்துக்கும் காமனான பேஸ்ட். இப்போ நம்ம முதல்ல பாலக் சப்பாத்திக்கு மாவு தயாரிச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் கோதுமை மாவு 1 கப் அளவுக்கு எடுத்து அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம தயாரித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாலக் பேஸ்ட், அதில் பாதி அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேங்க. தண்ணி அளவு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம சேர்க்குற கீரை பேஸ்ட்லேயே தண்ணி இருக்கும். பாருங்கள், பாலக் சப்பாத்திக்கு மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்ல சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். வாங்க அடுத்து நம்ம பாலக் தோசைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இது நம்ம வீடுகளில் எப்பயும் இருக்கிற நார்மலான இட்லி தோசை மாவு தாங்க. அதை நான் ஒரு பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் மீதம் இருக்கிற அந்த பாலக் பேஸ்ட்டை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்ல சூப்பரான பாலக் தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து பாலக் சப்பாத்திக்கு ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, இது நம்ம வந்து அப்போ பிசைஞ்சு ஊற வச்சுருந்தோம் இல்லையா சப்பாத்தி மாவு, அதுலேருந்து சப்பாத்திக்கு தேவையான அளவு மாவு எடுத்து நான் முதல்ல ஒரு சின்ன வட்டமாக அதை தேய்ச்சிக்கிறேன். அதாவது கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சிக்கிறேங்க. இதில் நடுவில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா மடித்து இப்போ திரும்ப தேய்க்க போகிறோம் சப்பாத்தி மாதிரி. இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு சப்பாத்தி வந்து ஒரு 3-4 மணி நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி மடித்து தேய்ச்சி கொடுத்தோன்னா அவங்க லஞ்சில் சாப்பிட்ற வரைக்குமே அது நல்லா சாஃப்டாக இருக்கும். அவங்களும் அது ரொம்ப விரும்பி சுலபமாக சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், நல்லா மடித்து திரும்ப அதை நார்மல் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போது அடுப்பில் ஒரு தவா வச்சு நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். க்ரீன் கலர் சப்பாத்தி பார்க்கவே நல்லாயிருக்கு இல்லையா? நான் வந்து இங்கே சப்பாத்தி போடுறதுக்கு நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் நெய்யோ இல்லை பட்டரோ என்ன விருப்பமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வாசமாக தான் இருக்கும். பொதுவாகவே பாலக்கீரைன்னு இல்லைங்க, எல்லா கீரையுமே இங்கிலீஷில் சூப்பர் ஃபுட்னு சொல்லுவாங்க. சூப்பர் ஃபுட்னா அதில் 1க்கும் மேற்பட்ட நியூட்ரியன்ட் வேல்யூ, அதாவது உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயம் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். கீரையை பொறுத்தளவில் அதில் விட்டமின் கே இருக்குது, கால்சியம், விட்டமின் சி இதெல்லாம் நிறையவே இருக்குது. விட்டமின் கே, கால்சியம் இதெல்லாம் பார்த்தா நம்ம குழந்தைங்களோட போன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம குழந்தையாக இருக்கும்போது தான் நம்மளோட எலும்புகள்லாம் முழு வளர்ச்சி அடையும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால இந்த மாதிரி எலும்பு வளர்ச்சிக்கு தேவைப்படுற ஃபுட்டை வந்து அவங்க டயட்டில் கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும். அதே மாதிரி விட்டமின் சி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணும். அதே மாதிரி விட்டமின் சி வந்து அவங்களோட கண் பார்வைக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ இருக்கிற குழந்தைங்க நிறைய டிவி பார்க்குறாங்க, நிறைய மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, அதனால அவங்க கண் பார்வைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபுட்டை வந்து அவங்க டயட்டில் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது.
குழந்தைங்களுக்குன்னு இல்லைங்க, பெரியவங்களுக்கு அதாவது வயசானவங்களுக்கு கூட கீரை வந்து அவங்களோட ஹார்ட் டிசீஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அதாவது தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணுது. நம்ம இதயத்தில் சேர்ந்துருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கிற தன்மை கீரைக்கு உண்டு. இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயமும் சேர்ந்த கீரையை வந்து எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது, எங்கள் குழந்தைக்கு பிடிக்காதுன்னு சொல்லி நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது இல்லையா? இந்த மாதிரி வித்தியாசமாக அதை எப்படி குழந்தைக்கு கொடுக்கலான்னு யோசிச்சு அந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ பாருங்க, நம்ம சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எண்ணெய் தேய்ச்சி மடிச்சு போட்டதுனால நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ அடுத்து நம்ம அதே தவாவில் தோசை ஊற்ற போகிறோங்க. இது நம்ம ரெடி பண்ணியிருக்க தோசை மாவை அப்படியே ஊற்றி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் இல்லை. இதுலேயுமே நம்ம நெய்யோ பட்டரோ இல்லை கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பிடிச்சதுன்னா மேலே கேரட் தூவியோ இல்லை சீஸ் வச்சோ எப்படி வேணாலும் இந்த தோசையை நம்ம வித்தியாசமாக கொடுக்கலாம். இந்த ஃபுட்டை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க செஞ்சு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதை செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா, அவங்க விருப்பமாக சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.